हेलो फ्रेंड्स, वेलकम टू निशा रेसिपीज तमिल। इनकी नम्बर चैनल कत्तरिकाय वरुवल रेसिपी एप्डी सेयरदन पाकला। रोम्बवे सुवैया इरुक्कुम, रोम्ब सुलभमावुम इरुक्कुम। नम्म क्विक्का नम्म वीट्ल इरुक्क पोरुळ वच्चु सेंजिरुर मादिरी रोम्ब ईसियावुम इरुक्कुम। नल्ल ओर कॉम्बिनेशनान साइड डिश, नींगलुम इदु ट्राई पण्णि पारुंग। नल्ल कारसारमा विरुम्बुरवंगलुक्कुम नल्ल ओर टेस्ट्ल वंदु इदु इरुक्कुम। एप्डी सेयरदन पाकला। पेरिय वेंगायम 150 ग्राम अलव, चिन्ना कत्तरिका एडुत्तिरुक्केन, एंद कत्तरिका वेणा नींगा वंदु एडुत्तुक्कलाम। ना अंद पेरिय वेंगायत्तिलेयुम पाधि वेंगायम चिन्नदा पोडिया कट पण्णि एडुत्तु वच्चिट्टेन। कत्तरिकाय वंदु इंद माधिरि 4 पीसा पोट्टु एडुत्तु वच्चिट्टेन। इदु चिन्ना चिन्ना कत्तरिका, नींगा रोम्ब पेरुसा इरुंदा सैज़ वंदु अदुक्कु तगुंदाप्ल नींगा एडुत्तुक्कोंगा। इदु नम्म वदक्कणुम्ल, अदनाल इंद माधिरि रेंडैयुम रेडि पण्णियाच्चु। इप्पो वंदु तालिक्क आरम्बिच्चिरलाम। எண்ணெய் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஃபர்ஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இது நம்ம எண்ணெயிலே வதக்கணும்ன்றால கொஞ்சம் தாராளமா ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை இதோட சேர்த்துறலாம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கட்டும். இப்போ கண்ணாடி பதம் அளவு வதங்கிருச்சு. ரொம்ப சேஞ்சாலாம் ஆக வேணாம். நம்ம ஏன்னா கத்திரிக்காவை போட்டு வதக்க தான் போகிறோம். இப்போ கத்திரிக்காய் வந்து நம்ம அதோட சேர்த்துடலாம். இப்போ கத்திரிக்காய்லாம் சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ரோஸ்ட் மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா mix பண்ணி விட்டுறலாம். உப்பு மஞ்சத்தூள் மட்டும் இப்போ நம்ம சேர்த்துறோம். இது ஒரு நிமிஷம் நேரம் சேஞ்ச் ஆகி வெந்து வரட்டும். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்தோம் அப்படினா கொஞ்சம் கருத்த மாதிரி ஆயிரும் எண்ணெயில கருகுறனால. அதனால நம்ம மஞ்சத்தூள் உப்பு மட்டும் சேர்த்து கொஞ்சம் நல்லா இப்படி பரப்பி விட்ட மாதிரி வேக விட்டுருங்க. நல்லா கத்திரிக்காய் கொஞ்சம் வெந்து வரட்டும். இப்போ கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. தோல்லாம் நல்லா சுருங்கி நிறம் மாறிடுச்சு. இது வந்து நல்லா ஸ்லோவில் வச்சு தான் வேக வைக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சி கருகிரும். அதனால ரொம்ப அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி வேக வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது சின்ன ஸ்பூன் தான், ஏன்னா நான் 150 கிராம் கத்திரிக்காய் தான் போட்டிருக்கேன். அதனால கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். மட்டன் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா இல்லை அப்படின்னா மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி உப்பு வந்து நம்ம போட்டாச்சு. இப்போ நல்லா mix பண்ணிடலாம். இப்போ மசாலாலாம் போட்டு mix பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்லோவில் தான் அடுப்பை வந்து நம்ம வச்சுருக்கோம். மிளகுத்தூள் லாஸ்ட்டாக போட்டுட்டு mix பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரை பண்ணணும்னாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணியும் சாப்பிடலாம். இதில் வந்து கத்திரிக்காயோட வாசனைலாம் கம்மியாக இருக்கும். நம்ம உருளைக்கிழங்கு வறுவல்லாம் சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி நல்ல ஒரு காம்பினேஷனான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது நம்ம வந்து வெரைட்டி ரைஸு, சாம்பார் சாதம், ரச சாதம் அந்த மாதிரிலாம் வெறும் கத்திரிக்காய் மட்டும் டக்குன்னு வெங்காயத்தை போட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு ஈஸியாக ரெடி பண்ணலாம். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப உங்களுக்கும் பிடிக்கும். அவ்வளோதான், சுவையான கத்திரிக்காய் பொரியல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.